அப்துல் கலாம் ஐயா எப்போதும் தன்னுடைய கடிதத்தில் மேலே வந்து ஒரு நம்பர் எழுதுவார். அந்த நம்பர் என்னென்னா 666 666 அப்படின்னா 666 இல்லையா? என்னப்பா எல்லாரும் ஒரு இந்து சமயத்தில் இருந்தால் ஊங்கிற வார்த்தையை போட்டு லாபம்னு போடுவாங்க, அந்த ஊங்கிறது போடுவாங்க. இஸ்லாமியர்கள் வந்து 786 போடுவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு கிறிஸ்டின் சிலுவையை போடுவாங்க. ஆனால் நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா வந்து 666 அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த 666ங்கிறது ஒரு திருக்குறளை தாங்க குறிக்குது. அந்த திருக்குறள் தாங்க இது, உன்னால் முடியும் அப்படிங்கிறது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னார் வள்ளுவர். நினைத்ததை நினைத்த மாதிரி யார் அடைவா தெரியுமா? அந்த நினைத்ததில் யார் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அடைவாங்க இல்லையா? ஸோ நாமெல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். உங்கள் எல்லோரும் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வைங்க, உங்கள் பேர் எழுதி எழுதி வைங்க. நிச்சயமாக நான் அரசு வேலைக்கு போவேன், இந்த அரசு வேலைக்கு போகிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் பேர் எழுதி எழுதுங்க. டெய்லி நீங்கள் அதை சொல்லி சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். அதில் மாற்றமே கிடையாது. நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் எப்படி வந்து ஒரு ஆட்டுக்கடா வந்து காத்து கிடைக்கிறதோ அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஊக்கமுடையான் ஒடுக்கம்ன்ற மாதிரி நம்ம ஊக்கத்தோடு ஒடுங்கி இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யணும், குத்தி தூக்க வேண்டும் அப்படிங்கிறது போல் என்ன செய்யணும், கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து அப்படின்ற மாதிரி வாய்ப்பற்ற காலத்திலே அந்த கொக்கை போல் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், காத்து கொண்டு இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது விரைவாக செயல்பட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த இலக்கை அடையணும். அண்ணா அகாடமி இந்தியாவில் நம்பர் ஒன் அகாடமி எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மகுடம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் டூ மெயின்ஸ் இது ஜஸ்ட் 2 மாதம் பார்த்து. இப்போ எல்லாருமே வந்து குரூப் டூ பிலிம் எதிர்பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களோட ஃபாஸ்ட்டாக வந்து மெயின்ஸ் படித்து முடிச்சிருங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJR இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள். 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திவ்யா ஜனனி தமிழ்லேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஹின்ஸ் டெவலப்மெண்ட், புவனிசா இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எஸ்ஏ ரைட்டிங் திருக்குறள், அஜய்குமார் எஸ் காம்ப்ரிஹென்ஷன் லெட்டர் ரைட்டிங் அண்ட் ப்ரிசெட்டிங். கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து உள்ள போதுங்க, 10% டிஸ்கவுண்ட் கோட் இருக்கும். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓடிபி வந்ததும் போட்டுட்டு இமெயில் கிடையாது அதையும் போடுங்க. லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க, தமிழாக இங்கிலீஷாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரீ வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, அந்த ஃப்ரீ வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரெஃபரல் கோடு காமராஜர்னு போடுங்க, KAMARAJ அந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா? ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து குரூப் டூ ப்ளூம்னரி படிக்கிற கேப்பில் நீங்கள் மெயின்ஸை படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் குரூப் டூ ப்ளூம்னரி எக்ஸாம் முடிச்சோடனே நீங்கள் டேரெக்டாக வந்து மெயின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ போய் நிறைய பேர் மெடல் எடுத்தீங்கன்னா நமக்கு குரூப் 4 போதும்னு சொல்லும். ஸோ அதுக்கு இப்போ குரூப் டூ மெயின்ஸ் படிச்சு வச்சுருங்க சரிங்களா?